அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க, மில்க் பவுடர் லட்டு. பால் பவுடர் வச்சு சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு நெய். இப்போ முந்திரியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். முந்திரியை லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ முந்திரி கலர் நல்லா மாறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கால் கப்பால் சேர்த்துக்கலாம். கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் பவுடர்லேயே நிறைய சர்க்கரை இருக்குங்க, அதனால் கொஞ்சம் சர்க்கரை தான் தேவைப்படும் இந்த லட்டுக்கு. ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 2 கப் பால் பவுடரை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணுங்க. இப்போ நீங்கள் கையில் தொட்டினீங்கன்னா ஒட்டக்கூடாது, அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நெய் தடவிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ லட்டுவாக உருட்டியாச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டுவாக பிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் லட்டுவாக பிடிச்சாச்சுங்க. நான் 1/4 கப் ட்ரை கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க லட்டுவை இந்த கோகோனட் பவுடர் மேலே இப்படி போட்டுடலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ மில்க் பவுடர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். சுவையான மில்க் பவுடர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.